மனவி பண்ணிக்கிறேன், நீ கர்நாடக ஸ்டேட்டா இருந்து நீங்க சப்போர்ட் கிடைச்சிருக்கும். நான் நான் நம்பல, எனக்கு தமிழ்நாட்டுல நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. granted to him, he has no rights to enter. நீங்க பெயில் டாக்குமெண்ட் நான் இப்ப சார் கிட்ட காமிக்கிறேன். பெயில் டாக்குமெண்ட் நீங்க அதுல வந்து ஜட்ஜ் கிளியரா கொடுத்திருக்காரு that he should not enter, he should not harass her, he should not go to the house where she is living. பெயில் டாக்குமெண்ட் காமிங்க சார். எது நான் காமிக்கிறேன், நான் போலீஸ் கிட்ட காமிக்கிறேன் சார். நீங்க அது தெரியாம எப்படி சார் வந்தீங்க? பெயில் தானே சார் சொல்றாரு. அவர் வீட்டுக்கு அவர் வர்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடையாது சார். அவர் வீட்டுக்கு வர்றது ரைட்ஸ் இல்லை. ரெண்டு மாச குழந்தையை வச்சிட்டு சார், as per supreme court domestic violence act, he has no rights to enter. He has no rights to enter. This is an arrestable offense. கீழ இருக்காங்க மேடம், மேல வரலையே. அவங்க கீழ இருப்பாங்க மேடம். கீழ இருக்காங்க, அவங்க சேஃப்டியா வச்சிருக்காங்க மேடம். மேடம் அவர் ஓடியா வந்தாங்க. நீங்க பார்த்த மாதிரி பேசாதீங்க மேடம். நீங்க பார்க்க, நீங்க இப்ப தான் வந்தீங்க. பவுன்ஸ் சிக்கி வந்தாங்க, மேல வீட்டுக்கு வரவே இல்லை யாருமே. நீங்க கேமரா அவங்க போடுற கேமரா செக் பண்ணி பாருங்க. அவங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண மாதிரி கேளுங்க. போலீஸ் போன் பண்ணாங்க, நீங்க கேமரா பாருங்க. அவங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாமான் பாருங்க. அவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல மேடம். வந்தோம், போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம் சார். போலீஸ் வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணுறோம் சார். நிறைஞ்சு சார், நாங்க யாருமே இருக்கல சார். நாங்க எல்லாமே கீழே வந்து பேசுறோம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் கீழே வந்து பேசுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பேசுறேன். ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர மாட்டாங்க சார். கம்ப்ளைண்ட் போடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது ப்ராப்பர்ட்டி சார், இன்னும் இங்க அப்படியே நீங்க நான் சொல்றேன். வா சார், வா வா. இது அவனோட வீடு, அவ வருவானா? நான் இந்த வீட்டு விட்டு வெளியே போகணுமா? இது என்ன நியாயம்? அவ வெயில்ல இருக்க, இப்போ வெயில்ல இருக்கும் போது அவ வரவே கூடாது. எனக்கு ஹராஸ் பண்ணிருக்கா, என்னோட குழந்தைய சாகவே சாகிறதுக்கு கொள்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா, நிம்மதியா வாழக்கூடாதுன்னு இருக்கா. எனக்கு சேஃப்டி வேணும். எனக்கு எனக்கு தெரியாது, நான் சிஎம் சார் கிட்ட நான் மனவி பண்ணிக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க நீ கர்நாடகா ஸ்டேட்டா இருந்து நீங்க சப்போர்ட் கிடைச்சிருக்கும். நான் நான் நம்பல, எனக்கு தமிழ்நாட்டுல நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் இப்ப தைரியமா இத்தனை நாள் வெளியே போயிருக்கேன். இப்ப நாளையிலிருந்து நான் எப்படி வெளியே போயிட்டு என்ன ஒர்க் பண்ணணும்? நான் ஒர்க் பண்ணாம இருந்தா என்னோட அப்பா அம்மா என்னோட குழந்தைக்கு நான் எப்படி ஃபீட் பண்ண முடியும்? நான் ஹெல்ப் பண்ணதா எனக்கு என்னோட ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? இப்ப நான் எப்படி நாளைக்கு ஷூட்டிங் போகணும்? தயவு செஞ்சு இது யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ சிஎம்ஸ், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆளுல இருந்து என்ன என்ன காப்பாத்துங்க. என்ன என் ஃபேமிலியா, என் குழந்தை குழந்தைக்குன்னு 2 months இருக்கு, அவ்வளவுதான். அது 1 month இருக்கும் போது நாங்க வேலை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடு இருக்கணும்னு சொல்றேன். அப்ப வந்துட்டு ஒரு போலீஸ் ரெண்டு காரை வந்திருந்தது. அவங்க வந்துட்டு லாயர் கூட வந்துட்டு என்னோட அட்வொகேட் இருந்தாங்க. வந்துட்டு அவனோட திங்ஸ் எடுத்துட்டு போனது. அப்படி அவ வரவே கூடாது. என்ன பண்றாங்க சொல்றாங்க?